ஆஸ்திரேலியா கூட்டங்களுக்காக ஆண்டவர் கொடுத்த தலைப்பு, போன வாரம் நாங்கள் பெர்த் பட்டணத்தில் பேசும்போது அழைக்கப்பட்டவர்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த செய்திகளை பகிர்ந்து கொண்டேன். அதாவது யாரையெல்லாம் ஆண்டவர் அழைக்கிறார், எப்படிப்பட்ட மக்களை அழைக்கிறார், எப்படி ஒன்றுமே இல்லாத மக்களை அழைத்து எப்படி அவர் உபயோகப்படுத்துகிறார், எதற்காக அழைக்கிறார் என்பதை குறித்து அங்கு பேசினேன். கடந்த 4 நாட்களாக நாம் அபிஷேகிக்கப்பட்டவர்கள், இந்த அபிஷேகம் நம்மை என்ன செய்யும், முதலாவது இந்த அபிஷேகம் நம்மை ஒருவரோடு ஒருவரோடு இணைக்கும், நாம் நம்மை விட்டு கிறிஸ்துவுக்காக இணைக்கப்பட்டவர்களாக வாழ்வோம் என்பதை குறித்து பார்த்தோம். பின்பாக இந்த அபிஷேகம் என்ன செய்யும், நம்மை சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வைக்கும், இரண்டாவதாக அது ஒரு நல்ல தைரியத்தோடு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வைக்கும் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த நாளில் அபிஷேகத்தில் நிரம்புவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன இந்த அபிஷேகம் அபிஷேகம்ன்றாங்களே என்ன என்ன, நிறைய பேர் புதுசாக நின்றதான் முதல் முறையாக அந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க, அதனால் சொல்கிறேன், இதையும் சொல்லிடுறேன். இந்த அபிஷேகம் அபிஷேகம்னா என்ன, எல்லாம் உடனே எல்லாரும் நவமான பாசை பேசி அப்படியே அந்நிய பாசையில் நிரம்பி ஒரே சத்தம் போடுறது, நான் இதான் அதுதான் அபிஷேகமா? இந்த அபிஷேகம் என்பது பழைய காலங்களில் என்ன நடந்ததுன்னா, பண்டைய நாட்களில் இந்த மேய்ப்பர்கள் வந்து ஆடுகள் திரும்ப வரும்போது அந்த வாசலில் உட்காந்து அந்த ஆட்டினுடைய தலையில் எண்ணெயை ஊற்றுவான். எதற்காக என்றால், இந்த ஆட்டு மேலே வரக்கூடிய பூச்சி இல்லை பேனுன்னு சொல்லக்கூடிய லைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன பூச்சி வந்து என்ன ஆகும்னா, அந்த ஆட்டினுடைய ரோமம் வந்து எல்லாத்தையும் லெகுவாக ஒட்டிக்கிறோம், அதிலிருந்து உருண்டு வந்து காதுக்குள்ளே இந்த இது போயிருச்சுன்னா அந்த ஆடு செத்து போயிடும். ஆடு ஒன்று மட்டும் தன்னை சுத்தம் பண்ணவும் தெரியாது, ஆடை மாதிரி ஒரு சோம்பேறியும் கிடையாது, ஆடை மாதிரி ஒரு அறிவில்லாத ஜீவனும் எதுவுமே கிடையாது. அதனாலே என்னமோ ஆண்டவர் நமக்கு என்னுடைய மந்தைகள் பேரை வச்சிட்டார். 1.2 பில்லியன், எவ்வளவு, 1.2 பில்லியன் ஆடு இந்த பூமியில் இருக்கு இப்ப. ஆனா இந்த ஆட்டெல்லாம் உயிரோடு வச்சிருக்கிறது மேய்ப்பர்கள் தான். இந்த மேய்ப்பர் இல்லைன்னா ஒரு ஆடு நிற்காது. ஆடு ஒன்றுக்கு மாத்திரம்தான் இங்கிருந்து ஒரு 50 அடி தூரத்தில் தண்ணி இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது, மீதி எல்லா மிருகமும் தண்ணி இருக்கிறத கண்டுபிடிச்சிடும், ஆடால் கண்டுபிடிக்க முடியாது. எண்ணமே தெரியாது, புல்ல தின்னுக்கிட்டே இருக்கும், தின்னதுல இருந்து புல்லு காலி ஆயிடுச்சுன்னா மண்ணை தின்றுரும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் இந்த கதை சொல்றேன், ஏன்னா நியூசிலாண்டில் இந்த ஆட்டு பண்ணைகள் நிறைய இருக்கனால ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு அறிஞர் வந்து இந்த ஆட்டை குறித்து நிறைய எழுதியிருக்கிறார். இந்த ஆடுகள் வந்து இறைச்சிக்காக அடிக்கப்படும் போது ஆடுங்களை கொண்டு போனோம், அந்த ஆடுகளை கூட்டு போறதுக்கு ஒரு ஆடு வச்சிருக்காங்க, அந்த ஆட்டு பேர் என்ன தெரியுமா, ஜூடாஸ். ஆமா, ஜூடாஸ்ங்கிற ஆடு மட்டும் ஒரு மேல் கான்சன்ட்ரேட்டட் மேல், அது என்ன செய்யும்னா இந்த ஆட்டை கூட்டு போய் ஆடுகள்லாம் கூட்டு போய் நேரா போய் அந்த அடிக்கப்படுற இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு பின்னாடி வழியா வந்துடும், இந்த ஆடெல்லாம் பின்னாடியே போய் விழுந்துடும். அதனால தான் இன்றைக்கி நிறைய யூதாசுகள் நிறைய மக்களை வேற வேற பாதையில் வழி நடத்திட்டு போயிடுறாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும், வேத வார்த்தையை நம்ம எப்பொழுதும் பிடித்து கொண்டு வார்த்தையின் அடிப்படையில் வாழுகிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ இந்த அபிஷேகத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் தேவனுடைய மகிமையில் வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். 1 யோவான் 2:6 இப்படியாய் சொல்லுகிறது, ஒரு கிறிஸ்தவன் என்பவன் கிறிஸ்துவை போல பின்பற்றி நடக்க வேண்டும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தார், அவரை என்ன காரணத்தினால பிதாவாகிய தேவன் அபிஷேகித்தார், அதை நம்ம செஞ்சோம்னா நம்மளையும் ஆண்டவர் அபிஷேகிப்பார், அந்த அபிஷேகத்தின் மூலமாக ஆண்டவர் அழைத்த அழைப்பில் நம்ம போக முடியும். அடிப்படையாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1:8-9 திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 1:8-9 வாசிங்க.
மைக்கேல் ஒருத்தங்க வாசிங்க. குமாரனை நோக்கி. குமாரனை நோக்கி. தேவனே. தேவனே. உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. நல்ல கவனிங்க, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக சங்கீதம் 45வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட காரியம். நீங்க வீட்டுல போய் எடுத்து வாசிங்க, சங்கீதம் 45வது அதிகாரத்துல முதல் 9 வசனங்கள், மேசியா வரப்போகிற இரட்சகர் யார், அவர் எப்படி இருப்பார், என்ன செய்வார் என்பதை குறித்து சொல்லுவது முதல் 9 வசனங்கள். அந்த மேசியாவினுடைய மனவாட்டியாகிய சபை எப்படி இருக்க வேண்டும் என்பது பின்னாடி சொல்லக்கூடிய வசனங்கள். சங்கீதம் 45 ரெண்டா பிரிச்சுட்டீங்கன்னா, முதல் 9 வசனங்கள் வரப்போகிற மேசியாவை குறித்தது, பின்னாடி உள்ளது நம்மை எப்படி பரிசுத்தமா வாழணும் சொல்லக்கூடியது. இந்த முதல் 9 வசனங்கள்ல 7வது 8வது வசனத்தை தான் இங்க எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல ஆண்டவர் யார், ஆதியிலே தேவன் பங்கு பங்காக பேசினார், பிறகு தீர்க்க தரிசியல் மூலமாக பேசினார், பின்னாடி இந்த நாட்கள்ல யார் மூலம், அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து மூலம் நம்ம கிட்ட பேசினாரு. இந்த குமாரன் எப்படி எல்லாவற்றிலும் மேலானவர், தேவதூதர்களை காட்டிலும் மேலானவர் என்று 1வது அதிகாரத்துல சொல்றாரு. 2வது அதிகாரத்துல எப்படி நம்ம மனுஷனை போல படைக்கப்பட்டார் சொல்றாரு. 3வது அதிகாரத்துல எப்படி மோசேயை காட்டிலும் பெரியவர் என்று சொல்லக்கூடியதாக இந்த பகுதி சொல்லி கொடுக்குது. இந்த பகுதியில சொல்லி கொடுக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தேவதூதர்களை காட்டிலும் மேலானவர், அவர் என்ன காரணத்திற்காக மேலானவர் என்று சொல்லும் போது அவருடைய ராஜ்யத்தையும் அவர் எப்படி அபிஷேகிக்கப்பட்டார் என்பதையும் சொல்லுகிறது. இப்ப மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. குமாரனை நோக்கி. குமாரனை நோக்கி, அதாவது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை நோக்கி, தேவனே, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல். உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. நீர் நீதியை விரும்பி. என்ன? நீதியை விரும்பி. நீர் விரும்புவது எதை? நீதியை. அக்கிரமத்தை வெறுக்கிறீர். எதை வெறுக்கிறாரு? இந்த தமிழ் பைபிள்ல நீதின்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நிறைய பேரு நியாயமான காரியங்களை செய்வது நீதி நினைச்சுக்கிறோம். ரைச்சியஸ்னஸ், அதத்தான் தமிழ்ல நீதி, தேவ நீதி. இந்த ரைச்சியஸ்னஸ்னா நல்ல காரியங்களை செய்யறது இல்லை, தேவன் முன்பாக சரியாக நிற்பது, தேவன் முன்பாக சரியான காரியங்களை செய்வதுதான் நீதி. நியாயம் செய்யறது கிடையாது. ரைச்சியஸ்னஸ் என்னன்னா, ஐ ஹாவ் எ ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், நான் தேவன் முன்பாக நிற்பதற்கு தகுதியுள்ளவன் என்பதுதான். இப்ப என்னன்னா, நான் என்னதை விரும்புறேன், தேவன் முன்பாக நிற்பதற்கு தகுதியான காரியங்களை செய்கிறவனாக இருக்கிறத நான் விரும்புகிறேன். ஐ லவ் ரைச்சியஸ்னஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்பவராய் இருக்கிறதுனால அதை விரும்புறாரு. எதை வெறுக்கிறாரு? அக்கிரமம், லாலெஸ்னஸ். எந்த ஒரு நியாயப்பிரமாணத்திற்கு எதிரான எல்லா காரியத்தையும் அவர் வெறுக்கிறாரு. வெறுத்ததுனால, ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன், ஆதலால் உம்முடைய தேவன், உமது தோழரை பார்க்கிலும், உமது தோழரை பார்க்க, எல்லாரை பார்க்கிலும், உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார். எதனால வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் ஆனந்த தைலத்தில் அபிஷேகம் பண்ணினார்னா, அவரு தேவனுக்கு அடுத்த நீதியான காரியங்களை விரும்பினாரு, தேவனுக்கு எதிரான அக்கிரமங்களை எல்லாம் வெறுத்தாரு. இப்போ நம்ம எப்படி, நம்ம எதை விரும்புறோம், எதை வெறுக்கிறோம்? ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க, எதை வெறுக்கிறோம், எதை விரும்புறோம்? இந்த பாவம் செய்யறது இருக்கு பாத்தீங்களா, அது ஒன்றும் கஷ்டமான வேலையே கிடையாது. இதுல இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா, தமிழ்ல இந்த நிறைய பேர் என்னன்னா, பாவத்தை பாவம்னே சொல்றது இல்லை. அண்ணே, நான் ஒரு பிழை விட்டுட்டேன்,
எப்படி பிழைகளை மன்னிக்க கிறிஸ்து வரவில்லை? சகோதரனே சகோதரியே, நான் ஒரு தவறு பண்ணிட்டேன், அதுக்கும் வரல. நீங்க என்னைக்கு பாவத்தை பாவம் சொல்றீங்களோ அன்னைக்கு தான் பாவத்திலிருந்து விடுதலையே வரும். நம்ம அதுக்கு பூரா வேறு வேறு வார்த்தைகள் எடுத்து வச்சிரு. ஒரு சின்ன மிஸ்டேக், பைபிளில் மிஸ்டேக் எல்லாம் மன்னிக்கிறதே இல்லை, பாவத்தை தான் மன்னிக்கிறார். நம்ம என்னென்ன இப்போ வந்து எல்லாமே வந்து சமுதாயம் மாறுது, இது மாறுதுன்னு உடனே எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்? மாறுதில்ல பாஸ்டர், கல்ச்சர் மாறுதில்ல, அதுக்கேற்ற மாதிரி தானே போடணும். நான் ட்ரெஸ்ஸு போடுறது, காது குத்துறது, இடுப்பில் குத்துறது, மூக்கில் குத்துறது, அங்கே குத்துறது, எது வேணாலும் செய்யலாம், அதெல்லாம் இப்போ ஓகே. அண்ணே நம்ம மாறணும்னே இல்லை, வேத வசனம் தெளிவாக இருக்கு, அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டும், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஐயா தேவனுக்கென்று வாழுகிற ஒரு கூட்டம் என்னைக்குமே இருக்கும். அந்த கூட்டத்தில் இருக்க விரும்புறியா, உலகத்தாரோட இருக்க விரும்புறியா, யார் கூட இருக்க விரும்புறீங்க? ஏன்னா பாவத்தை வெறுக்கக்கூடிய ஒரு தன்மை வரணும். ஆனா நமக்கு பாவத்தை வெறுக்கிறது இல்லை. இது ஒரு ஒரு ரெண்டு மூணு பக்கத்தில் இல்லைங்கன்னா எபிரேயர் 11வது அதிகாரம் வந்துடும். நீங்கள் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் மோசையை குறித்து சொல்லும்போது நீங்கள் சொல்லிப்பார், 25வது வசனம் வாசிங்களேன். அதில் இந்த பாவத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் பாருங்களேன். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும். என்ன அனித்தியான பாவ சந்தோஷங்களை? அனித்தியமான பாவம் சந்தோஷம் கொடுக்குங்க, நல்லா புரிஞ்சுங்க. யாராவது பாவம் செய்ய போறவன் கஷ்டப்பட்டுட்டா பாவம் செய்ய போறீங்க, ஐயோ எனக்கு இது செய்யணும் போல இருக்கு, அப்படியா போறீங்க? கிடையாது, சந்தோஷமா தான். அது ஸ்கிரீன் சேவர் மாதிரி தான், பார்த்த உடனே. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் காலை பிடிச்சிக்கிறான் சாத்தான். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஏன்னா பாவம் வந்து முதல்ல சந்தோஷத்தை கொடுக்கறது போலதான் இருக்கும். ஆனா அப்படி இல்லை. நீங்க அல்கஹால் குடிக்கிறவங்கிட்ட கேளுங்க, நான் யார்ட்டையும் கேட்கவில்லை எனக்கே தெரியும் சொல்றீங்களா? என்ன சிலர் முழிக்கிற மொழியே சரியில்லை. ஏன்னா அது முதல்ல குடிக்கும் போது எப்படி இருக்கும்? சுகமா தான் இருக்கும், அப்படியே அப்படியே பறக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா காலையில எந்திரிக்கும் போது தலை வேதனையா இருக்கும். ராத்திரி என்ன பேச என்ன கதைச்சோம் என்ன செஞ்சோம் ஒன்றும் இருக்காது. வழியில போலீஸ்காரன் நிறுத்தி உள்ள செல்லுல வைக்கும் போது தான் வரும். தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஏன்னா பாவம் பாவத்தை வெறுக்காத வர அதுல இருந்து உங்களுக்கு விடுதலை வராது. ஆனா என்னன்னா நம்ம பாவத்தை விரும்பிடுறோம், என்ன பண்ணிடுறோம், நீதியை வெறுத்து விடுகிறோம். நிறைய பேரோட வாழ்க்கையில நம்ம இதை பார்க்க முடிகிறது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. யோவான் 8வது அதிகாரம் 20. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால். பிதாவிற்கு பிரியமானவைகளை நான் எப்போதாவது செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. போச்சு போங்க, நான் தப்பா வேணும்னே வாசிக்கிறேன், யாருமே கண்டுக்கல. எல்லாரும் அப்படியே ரொம்ப சீரியஸா பைபிள் வாசிக்கிறீங்க. எப்போ செய்யணும்? ஆனா நம்ம ஏன் எப்போதாவது செய்யறோம்? நமக்கு என்ன, ஏன் வந்து இந்த அபிஷேகம் வர்றதில்ல? ஆனந்த தைலத்தினால அபிஷேகம் செய்ய பாட்டு பாடுறோம், என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் ஆண்டவரே, முழு இருதயத்தோடு உம்மை தொழுவேன், உன்னதமானவரே. நல்லா இருக்கு ராகம், அப்படியே அந்த தம்பி வேற கீபோர்டு அப்படி போட்டு இங்க அவர் வேற பாட்டு அப்படி லீட் பண்ண உடனே நம்ம கண்ணை மறந்து மெய் மறந்து பரலோகத்துல பாடுறது போல அப்படியே ஒரே பாட்டு. வாழ்நாள் முழுவதும் வாழ்வேன், உம்மை முழு நேரமும் ஆராதிப்பேன். நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கா? நான் சாலமோன் ராஜாவை குறித்து அதிகமாக பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த நாள் ஆண்டவர் அவனை குறித்து தான் சொல்ல சொல்றார். வேத வசனத்தில்
ஒரு ஆள ஒரு தனி நபரை பார்த்து அவனை நான் நேசிக்கிறேன்னு சொல்ற ஒரே ஆள் சாலமன் ராஜா. தெரியுமா, 2 சாமுவேலின் புஸ்தகம் 12:24 2 சாமுவேல் 12:24 வாசிங்க. 2 சாமுவேல் 12:24 பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளுடைய சயனித்தான் அவள் ஒரு குமாரனை பெற்றால் அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். நல்ல கவனிங்க, அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாய் இருந்தார். God loved him. ஒரு தனி மனிதனை குறித்து சொல்லும் போது வேத வசனத்துல ஒருத்தனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் இவன் மேல அன்பா இருக்கேன். நம்ம மேல அன்பா இருக்காரு இல்லைன்னு சொல்லல. ஆனா வேத வசனத்துல ஒரு தனி மனிதனை பார்த்து, பழைய ஏற்பாட்டுல ஒருத்தனை பார்த்து, அவன் பிறந்த உடனே பிறந்தவனை பார்த்து இவன் மேல நான் அன்பா இருக்கேன். முதல்ல வந்து பிள்ளை பிறந்த உடனே தாய் தகப்பனுக்கு ஒரு சந்தோஷம், அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், பிள்ளைய பார்த்த மாத்திரத்துல ஒரு சந்தோஷம், பிள்ளை அழுகிறது கூட ரொம்ப சுகமா இருக்கு. முத முத அழுகும் போது அது 6 மாசம் கழிச்சு வேற மாதிரி இருக்கு, எப்பதான் நிறுத்துவானோன்னு. ஆனா முத வந்த உடனே அந்த சந்தோஷம் அந்த முகத்துல பார்த்த உடனே வருது பாருங்க. அந்த மாதிரி ஆண்டவர் ரொம்ப அருமையாக நேசித்த ஒருத்த சாலமோன். சாலமோனை போல ஒரு ஞானவான் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்ன, அந்த அளவுக்கு ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த ஞானவான் என்ன பண்ணுனா, எப்படி நீதியை வெறுத்து அக்கிரமத்தை நேசித்தான், அதனால் அவன் எப்படி முடித்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவனோட வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை பார்ப்போம். முதலாவதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6:6 கடைசி வசனம், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 6:11 அதே வசனம் 33வது வசனம் கரெக்ட். நூல் என்னும் 8வது பாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்டத்திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று நினைத்தது தாவீது ராஜா. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் வந்து ஒரு தேசத்தை எடுக்கல, நான் வந்து ஒரு இடத்தை எடுக்கல, நான் தெரிந்தெடுத்தது யாரு, ஒரு மனுஷனை. அவன் யாரு, தாவீது. அவனுடைய இருதயத்தில் என்ன ஒரு ஆசை, எனக்கென்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதனால அவனுக்கு ஆசையை நிறைவேற்றுவதற்காக நான் வந்து ஒரு ஆலயம் கட்டுவதற்கு சரின்னு சொல்லிட்டேன். அந்த ஆலயத்தில் நான் வந்து குடியிருக்க போறேன். நல்ல கவனிங்க, வானாதி வானமும் பூமியும் இடம் கொள்ளாத அளவிற்கு உள்ள ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், தாவீது ராஜா ஒரு சபை ஒரு கட்டடம் கட்டணும்னு சொன்னதுனால அந்த கட்டடத்துக்குள்ள வந்து தேவன் குடியிருக்கிறார். நினைச்சு பார்க்க முடியுதா, தேவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு சபைக்குள்ள தன்னை ஒரு கட்டடத்துக்குள்ள தன்னை அடக்கி அதுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு. அங்க இருக்க ஆண்டவர் எதனால, தாவீது ராஜானால. இப்ப சாலமன் வந்து அந்த ஆலயத்தை கேட்டான். ஆலயம் கட்டுவதற்கு தாவீது அவ்வளவு தங்கம் கொடுத்துட்டு போறார், அவ்வளவு பொண்ணு வெள்ளி எல்லாம் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அவ்வளவு செல்வத்தை கொடுத்துட்டு போறார். இதை பெற்றுக்கொண்டு சாலமன் கட்டடம் கட்டுறார். இந்த கட்டடம் கட்டுவதற்கு எவ்வளவு காலம் ஆச்சு,
என்ன இப்பதானே வசனம் வாசிச்சோம், 7 வருஷம் ஆச்சு. நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, இந்த கட்டடம் வந்து ஒரு பெரிய ஒரு அற்புதமாக கட்டப்பட்ட ஒரு கட்டடம். இந்த கட்டடம் வந்து என்னன்னா, பழைய ஏற்பாட்டிலையும் சரி, இனி ஆண்டவர் வரப்போகிற 2வது வருகையிலையும் சரி, இது ஒரு முக்கிய பங்காக வகிக்க போகுது. இஸ்ரவேல் தேச மக்களுக்கு ஒரு அடையாளம் எது, இந்த தேவனுடைய ஆலயம். அதாவது இஃப் யூ லுக் அட் த ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல், ஒன் திங் ரிமைன்ஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட், ஆர் ஒரு மிக முக்கியமான காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவ ஆலயம். ஏன்னா ஆண்டவர் அங்க இருக்க போறாரு, ஜனங்கள் வந்து பலியிட போறாங்க, ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்க போறாரு, இப்படி நிறைய காரியங்கள் நடைபெற போகுது. அது மாத்திரமல்ல, அந்த ஆலயம் இடிக்கப்பட போகுது, அதுக்கப்புறம் ஆலயத்தை எடுத்து கட்ட போறாங்க. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இந்த ஆலயம் ஒண்ணுமில்லாம போக போகுதுன்னு. மறுபடியும் இந்த ஆலயம் கட்டப்படும், இங்கு பலி செலுத்தப்படும், அந்தி கிறிஸ்து வந்து அங்க இது பண்ணுவான். அந்த அந்தி கிறிஸ்து வந்து அங்க அறுவருக்கு பாலாக்கும் அறுவறுப்பை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவருடைய 2வது வருகை ஏற்படும். இது எல்லாத்துக்கும் முக்கியம் என்ன, இந்த கட்டடம். இந்த கட்டடம் கட்டுறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு. இப்ப அடுத்த வசனம் வாசிங்க, அங்க ஒரு அதிகாரம் இருக்கு, 7வது அதிகாரம் இருக்கு, அதுல முதல் வசனம் வாசிங்க, 6வது அதிகாரத்துல கடைசி வசனம் வாசிச்சோம், 33வது 7வது அதிகாரம் முதல் வசனம். சாலமோன் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உருக்கமும் செம்மையுமாய் உன் தகப்பன் தாவீது நடப்பது போல நடப்பாயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேல் உள்ள உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கற்பனை. நல்ல கவனிங்க, இப்ப சொல்றாரு, ஆனா நீயும் உன் பிள்ளையும் நான் சொன்ன கற்பனையை கீழ்படியாம போனா. நான் உங்களுக்கு முன்வைத்த என் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போனால் வேறு தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீர்களாகில் நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி. முதல் என்ன சொல்றாரு, உன் தேசத்தை நிர்மூலமாக்கி உன்னை இங்க இருந்து எடுத்துருவேன். ஆண்டவர் கொடுக்கிற நல்ல கவனிங்க, இது ஒரு புத்தி இல்லாத அரசன்ட்டையோ ஒரு வேற ஆள்கிட்டயோ சொல்லல, ஒரு நல்ல தயவு செஞ்சு இந்த டைம் லைனுக்கு வாங்க. ஆண்டவர் முதல் முறை சாலமோனுக்கு தரிசனம் ஆகிறாரு, தரிசனமாயி உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு, ஞானம் வேணும்னு கேட்கிறான். உனக்கு ஞானம் மட்டும் இல்ல, செல்வம் எல்லாமே கொடுக்கற, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கொடுக்கிறாரு, அபரீதமா கொடுக்கிறாரு. நீ என்ன பண்ணு, நீ என்னைய பின்பற்றி வா. ஏன்னா நீங்க நீதிமொழிகள் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் முழுவதும் சாலமோன் ராஜா எழுதியது. நீ தேவனை கைப்பற்றி கொள்ளு, உன்னை சார்ந்து இருக்காத. எது நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் என்ன, நீ தேவனை உன்னை சார்ந்து இருக்காம நீ தேவன் மேல் சாய்ந்திருந்து தேவன் மேல இரு. டு நாட் லீன் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், லீன் ஆன் காட். ஏன்னா தேவன் மேல சார்ந்து தேவனை பின்பற்று. இப்படி எல்லா காரியங்களையும் எழுதின அந்த சாலமோன், அந்த ஞானமுள்ள சாலமோன் தன்னுடைய இருதயத்தில் இருக்க வாஞ்சை எல்லாவற்றையும் நிறைவேற்றின பின்பு ஆண்டவர் மறுபடியும் தரிசனமாகி சொல்றாரு, உன் தகப்பன் தாவீது கீழ்ப்படிந்தது போல நீயும் கீழ்ப்படிந்தேன்னா உன்னுடைய வம்சத்துல ஒண்ணுமே தப்பாது, நீங்க கண்டிப்பா இருந்து என்றென்றைக்கும் உன் தலைமுறைக்கு நீங்க ஆட்சி செய்வீங்க. அப்படி கீழ்ப்படியலனா முதல உங்களை நிர்மூலமாக்குவேன், என்ன பண்ணுவேன், உங்களை தேசத்திலிருந்து எடுத்துருவேன். அப்ப அவன் என்ன செஞ்சிருக்கணும், ஆண்டவரே நாங்க உங்களை விட்டு பின்வாங்கவே மாட்டோம், எப்பொழுதும் உம்மையும் உம்முடைய நியாயப்பிரமாணங்களையும் கை கொள்ளுவேன். நீங்க தயவு செஞ்சு வீட்டில் போய் நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தை இந்த கண்ணோட்டத்தில் எடுத்து பாருங்க, எழுதுனது அவர் தான். யாரு, சாலமன் ராஜா எழுதுனது. அடுத்தவனுக்கு உபதேசம் பண்ணா, ஹலோ அண்ணே அக்கா,
அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணா, ஆனா தான் கை கொள்ளல. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தேசத்துல நிர்மூலமாக்குவேன். அடுத்த வசனம் வாசிங்க, என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் இருப்பார்கள். இஸ்ரவேல் தேச மக்கள் ஒண்ணுமில்லாம போயிருவாங்கன்றாரு. சரியா? இப்போ உபாகமம் இங்க ஒரு விரல் வச்சுங்க. உபாகமம் 7வது அதிகாரத்துக்கு வாங்க. உபாகமம் 7வது அதிகாரம் 3வது 4வது வசனம் வாசிங்க. உபாகமம் 7வது அதிகாரம். இங்க நியாய பிரமாணங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த நியாய பிரமாணங்கள் சாலமோனுக்கு இல்ல, எல்லாருக்கும் தெரியும். நீங்க ஒரு 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 காரியம் தெரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது ஒவ்வொரு யூதர் உள்ள பிள்ளைங்களும், ஆண் பிள்ளைகள் எல்லாரும் 12 வயசுக்கு உள அவங்களுக்கு பர் மித்ஸ்வா என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் நடைபெறும். அது 13வது பிறந்த நாள். அந்த 13வது பிறந்த நாள்ல பர் மித்ஸ்வால என்ன நடக்கும்னா, இவர் என்னுடைய மகன் என்று சொல்லக்கூடியதா அவங்க அப்பா அவனுக்கு வந்து தன்னுடைய ஆடையும் தன்னுடைய அதிகாரத்தையும் அவனுக்கு கொடுப்பார். அது வரைக்கும் அந்த 13 வருஷம் அவன் வர்றதுக்கு முன்னாடி, பர் மித்ஸ்வா வர்றதுக்கு முன்பாக, முதல் 5 புஸ்தகங்கள் என்று சொல்லக்கூடிய தோரா என்று அழைக்கக்கூடிய ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், 5 புஸ்தகத்தையும் முழுவதும் பாடமாக சொல்ல வேண்டும். எப்படி? மொத்தத்தையும் மனப்பாடமா எல்லாரும் சொல்லணும். ஊழியக்காரங்க இல்ல, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பரிசேயர் இல்ல, சதுசேயர் இல்ல, எல்லா யூதனும் சொல்லணும். அது இன்னைக்கும் அவங்க செய்யறாங்க. எப்படி? முதல் 5 புஸ்தகங்களும் மனப்பாடமா சொல்லணும். சாலமோனும் இதை சொல்லின ஆள். சரியா? சாலமோனுக்கு இது எப்படி தெரியும்? மனப்பாடமா தெரியும். இப்ப நான் உபாகமம் 7வது அதிகாரம் சொல்லி சொல்றேன், ஆனா அவருக்கு அந்த அதிகாரம் எல்லாம் கிடையாது. உபாகமம் புஸ்தகத்துல என்ன அவர் சொல்லிடுவார், இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத சொல்லிடுவார். இங்க ஆண்டவர் சொல்ற வசனத்தை கவனிங்க. 3வது வசனம் வாசிங்க. அவர்களோட சம்பந்தம் கலவாயாக. அப்ப 2வது வசனத்துல இருந்தே வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது, அவர்களை உன்னிடத்தில், அதாவது அந்நிய தேவர்களை, அந்நிய தேச மக்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது, அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய் அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம் அவர்களோட சம்பந்தம் கலவாயாக. அவங்களோட கல்யாணம் பண்ணாத, சம்பந்தம் பண்ணாத. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க கல்யாணங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன சம்பந்தம் பேசி முடிச்சாச்சான்னு கேட்பாங்க. கேட்டிருக்கீங்களா? என்ன இந்த காலத்துல அதெல்லாம் கேள்விப்படுறதில்ல. என்ன எல்லாம் வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஃபிக்ஸ் ஆகுது, அதனால உங்களுக்கு பாதி இது தெரிய மாட்டேங்குது. சம்பந்தமும் தெரிய மாட்டேங்குது, கல்யாணமும் தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதனால எல்லாமே சொல்லித்தர வேண்டியிருக்கு. சம்பந்தம் பண்ணாதிருப்பாயாக. உன் குமாரத்திகளை அவர்கள் கொல்லாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் என்ன காரணம்? அப்படி பண்ணினேனா என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரனை விலக பண்ணுவார்கள். எதனால என்ன சொல்றன்னா, நீ வந்து அந்நிய தெய்வங்களை வணங்குகிறவர்களோடு கல்யாணம் பண்ணாத. பாஸ்டர், அந்த பையனை நான் ரொம்ப லவ் பண்றேன், அவன் இல்லைன்னா நான் செத்து போயிருவேன், போன் தான் சொல்லணும் போல தோணும். யோசிச்சு பாருங்க. அந்த எனக்குனே அந்த புள்ள தானே, அந்த பார்த்ததுமே ஆண்டவர் என்கிட்ட சொன்னார்னே. எந்த ஆண்டவர் சொன்னார்? இல்லைனே நான் சைன் கேட்டனே, மஞ்சள் கலர் போட்டு வந்தான்னா இன்னைக்கு அதுதான் அடையாளம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அன்னைக்கு மஞ்சள் கலர் போட்டானே, டே இதெல்லாம் ஒரு சைனா? இல்லனே, இன்னொரு நாள் நான் ஜெபம் பண்ணேனே, நான் இன்னைக்கு பஸ் ஸ்டாப்புக்கு போவேன், இன்னைக்குன்னு பார்த்து அவளும் பஸ் ஸ்டாப்புக்கு வந்தான்னா, இந்த சாராயம் குடிக்கிறவன் இன்னைக்கு கடையை மூடினீங்கன்னா நான் குடிக்க மாட்டேன்னு சொல்ற கதையா இருக்கு.
யோசிச்சு பாருங்க, எவர்கள் பஸ் ஸ்டாப்பில் பார்க்கிறவர் வழி நடத்தப்படுவார்கள் என்னுடைய பிள்ளைகள் இருக்கு, எவர்கள் தேவாவியலால் வழி நடத்தப்படுகிற அவர்கள் தான் என் புத்திரன் இருக்கு. இவங்க பூரா பண்றது பூரா பார்த்துட்டு இந்த பிள்ளைய பார்த்தோம், இதுதான் இந்த பிள்ளைதான் ஆண்டவர் சொல்லிட்டார், நீ ப்ளூ கலர் போட்டிருக்கல. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்களுக்கு வந்து என்ன பிரச்சனை, எனக்கு வர்ற கேள்வி பாயிரத்துக்கு கேள் வர்ற கேள்வி பூரா பாதி இப்படித்தான் வருது. நான் ஆர்சியிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்தேன், ஆனால் இப்பொழுது நான் அந்த பிள்ளையை மிகவும் நேசிக்கிறேன், நான் என்ன செய்வது அண்ணே? எங்க உங்க நேசம் இருக்கு? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் தெளிவா சொல்றார் தன் வார்த்தையில, இது பழைய ஏற்பாடு அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு மண்டையில் ஒரு மைண்ட் வாய்ஸ் வரும். புதிய ஏற்பாட்டில் போய் வீட்டில் போய் ஒன்னு குறந்தியார் ஆறாவது அதிகாரம் ஏழாவது அதிகாரம் எடுத்து வாசிங்க, தெளிவா எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். என்ன காரணம்? என்ன, நீ நேசிக்கிறவங்க இன்னொருத்தரை நேசிச்சாங்கன்னா நீயும் அவங்க பின்னாடி போயிருவ. நீ நேசிக்கிற ஒரு உன்னுடைய, ஏன்னா திருமணம் என்பது ரெண்டு உடல் ஒரு சரீரமாய் மாறுவது. அப்ப நீ என்ன பண்ணணும், ஒரே ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் இரு பேர் சேர்ந்து கல்யாணம் பண்ணுவதுதான் தேவ திருமணம். நீ அதை விட்டுட்டு இன்னொருத்த வந்து வேறொரு ஆளை கல்யாணம் பண்ணா என்ன ஆகும், அவங்க ரொம்ப லெகுவாக உன்னை அவுன்னிய தெய்வங்களை வணங்குவதற்கு திசை திருப்பி விடுவார்கள். இப்ப என்ன சொல்றாரு, நீ அதை செய்யாதன்னு சொல்றாரு. இது சாலமனுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும், மனப்பாடமா தெரியும். என்ன செஞ்சாரு? ஒன்னு ராஜாக்கள் புஸ்தகம் 11வது அதிகாரத்துக்கு வாங்க. ஒன்னு ராஜாக்கள் 11வது அதிகாரம் 1வது வசனம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல், யார நேசிச்சானா? முதல்ல பேர் இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இவங்க என்ன பண்றான், மோவாபியர் குமாரத்தையும் லவ் பண்றான். அடுத்து அம்மோனியரும். அடுத்தது யாரு? அதாவது யாரெல்லாம் ஆண்டவர் அழிக்க சொன்னாரோ அவங்க பெயரெல்லாம் இதுல இருக்கும். பார்வோன், மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர் சீதோனியர் ஏத்தியரும் ஆகிய அந்நிய எபூசியர் ஒரு ஆளை மட்டும்தான் விட்டுட்டான். ஆனா அதுல இல்ல, லிஸ்ட்ல இல்ல, ஆனா ஆயிரத்துல இருக்கும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார் தெளிவா, இவங்களை எல்லாம் அழிச்சு இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி கூட்டு வர்றாரு. வந்து இவங்களை வச்சிருக்கிறாரு. இவன் அரசாள ஆரம்பிச்ச உடனே 13 வருஷம் அரண்மனையை கட்டினதுக்கு அப்புறம் நல்லா சாப்பிட்டு நல்லா செல்வ செழிப்புல இருக்கும் போது ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுறான். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வறுமையில ஆண்டவரை தூஷித்து போனவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. விசா இல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்தவங்க அதிகம். பாஸ்போர்ட் கிடைச்சி வேலை கிடைச்சி வீடு வாங்கினதுக்கு அப்புறம் ஆண்டவரை விட்டு போனவங்க அதிகம். A prosperity without a purpose is always a disaster. உங்களுக்கு தெரியணும், ஆண்டவர் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார், எதற்காக எனக்கு கொடுக்கிறார், எதற்காக இந்த வேலையை கொடுத்திருக்கிறார், எதற்காக இந்த வீட்டை கொடுத்திருக்கிறார், வாகனத்தை கொடுத்திருக்கிறாருங்கிறத நான் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நான் என்ன செய்வேன், அதை தவறான வழியில பயன்படுத்தி ஆண்டவருக்கு எதிரான காரியங்களை செய்கிறவனாய் மாறிவிடுவேன். அதை தான் இங்க செய்யறான். எல்லாரும் பார்வோன்ல ஆரம்பிச்சு எல்லா எதிரிகள் வந்து பெண்களை நேசிச்சு வாசிங்க. அடுத்து வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். முதல்ல சாயிறது எங்க? இருதயத்துலதான்
என்று சொல்லி சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான் அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 700 பொண்டாட்டியும் 300 மறுமனையாட்டிகளும் 300 அப்பாட்டியும் வச்சிருந்தான். உங்க மைண்ட் வைஸ் என்ன கேக்குது பிரதர், நமக்கு ஒன்ன வச்சே சமாளிக்க முடியல. இவன் எப்படி அப்பா 1000 பேர், என்ன ஒரு கொடுமை! யோசிச்சு பாருங்க, நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? ஆண்டவர் அறிஞ்சவன், ஆண்டவர் தரிசனம் பெற்றவன், ஆட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் தரிசனம் பெற்று ஆண்டவருடைய ஞானம் பெற்றவன், அவனை போல ஞானவான் இல்லை என்று சொல்லக்கூடியதாய், தன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆண்டவரோட தரிசனமாயி ஆண்டவர் வார்த்தையை கேட்டவன், செகண்ட் ஹேண்ட்ல கேட்கல, மோசேட்ட கேட்கல, தன் தகப்பன்ட்ட கேட்கல, மீதி எல்லார்ட்டையும் கேட்டதெல்லாம் விட்டுருங்க, ஆண்டவர்கிட்ட நேரடியாக 2 முறை தரிசனம் பெற்று நீ இப்படி வாழு என்று சொல்லி கேட்ட பின்பும் வழிதவறி போன ஒரு ஞானவான். காரணம் என்ன? அவன் விரும்பினது அடுத்தவங்களை ஆண்டவர் இல்லை. இருதயத்தில் என்னைக்கு நீங்கள் ஆண்டவரை விட்டு வேறத விரும்புனீங்கன்னா நீங்கள் வழிதவறி போய்விடுவீர்கள். அது யாராக இருந்தாலும் சார், யா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன ஆளாக இருந்தாலும் சரி, உங்கள் இருதயத்தை, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரை உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை நீ தொழுது கொள்ளணும். எது முழு இருதயம்? ஆஃப் ஹார்ட்டட் கிடையாது. ஏன்னா இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் கிடையாது. நீங்கள் ஒன்று கிறிஸ்தவனாக இருக்க முடியும், இல்லைன்னா நடிகனாக தான் இருக்க முடியும். இந்த கிரேவே கிடையாது, பிளாக்கு ஒயிட்டு தான், நோ கிரே. நீங்கள் ஒன்று ஆண்டவருக்காய் வாழ முடியும், இல்லை உலகத்துக்காய் வாழ முடியும். உங்களை நீங்களே ஏமாத்தாதீங்க, நான் இதையும் செய்வேன் அதையும் செய்வேன், முடியாது. சாலமனாலே முடியலை ஐயா, இவ்வளவு பெரிய ஞானவான். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்க அதுல 5வது 6வது வசனம் வாசிங்க. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவறுப்பாகிய மில்கோவையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். எட்டாவது வசனம் வாசிங்க. இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். ஸ்திரீகள் போட்டிருக்கு, ஃபாரின் வைஃப்ஸ். நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் பார்த்தீங்கன்னா கிளீனாக இருக்கும், ஃபாரின் வைஃப்ஸ், அந்நிய மனைவிகளுக்காக. எங்கே போய் இப்போ தூபம் காட்டிகிட்டு இருக்கான்? வேற வேற இடத்துல போய் தூபம் காட்டிகிட்டு இருக்கான். யார்? சர்வ வல்லமையுள்ள தேவனை 2 முறை தரிசித்த ஒரு மனிதன், ஒரு ஞானமுள்ள மனிதன், ஒரு செல்வந்தன், ஒரு அரசன், ஆண்டவனால் அரசனாய் நியமிக்கப்பட்டவன். எங்க போய் நிற்கிறாங்க பாருங்க கடைசியில், என்ன ஸ்திரியை கையை பிடிச்சதுனால போய் அங்க போய் தரம் தாழ்ந்தவனாய் ஒரு அந்நிய தேவர்களுக்கு முன்பாக முழங்காலிட்டு அங்கு தூபம் காட்டி கொண்டிருக்கிறான். அதுல 9வது வசனம் வாசிங்க பிரதர். ஆகையால் இஸ்ரவேலின் தேவன் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு இரண்டு விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, வேத வசனத்தின் அடிப்படையில ஆண்டவர் சொல்வதை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து தேவன் செய்ய விரும்புவதை நேசித்து அதை செய்தீர்கள் என்றால் உங்களை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்வார். இல்லைன்னா
நீங்க உங்க இருதயத்துல வேறு பக்கமா சாய்ந்து மறுபடியும் கெட்டு போகிறவர்கள் பக்கமா போய் நீங்க அந்நிய தேவர்களை வணங்குகிறவர்களாய் தேவனை விட்டு சோரம் போனவர்களாய் போய்விடுவீர்கள். ஏன்னா நிறைய பேர் ஏன் வந்து அக்கினி அக்கினி அக்கினிங்கிறான், ஒன்னும் நடக்க மாட்டேங்குது, ஏன் அவன் வாழ்க்கை மாற மாட்டேங்குதுன்னா அது வாயில் இருக்கு, இருதயம் முழுவதும் வேற. சொல்லலாம், சாலமோன் மாதிரி சொல்லலாம், பிரசங்கம் பண்ணலாம், உன் தேவனாய கர்த்தரை சார்ந்திரு, இன்னைக்கு இந்த மாசம் ஆஃபரிங் எவ்வளவு வரும் அப்படின்னு பேசி நினைச்சுக்கிட்டே பேசி உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிட்டே பிரசங்கம் பண்ணலாம். இல்ல நீங்களும் வந்து ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறேன், இந்த மாசம் வாடகை எப்படி கட்டுறது? தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க, உங்க இருதயத்தின் வாஞ்சை தேவனை நேசிப்பதாக இருக்க வேண்டும். சாலமான மாதிரி ரொம்ப மோசமாக தங்களுடைய வாழ்க்கையை முடித்தவர்கள் ஒருவரும் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சாலமனை குறித்து அவ்வளோ அழகாக எழுதி வச்சிருக்கிறார். நம்ம பைபிளில் மூணு புஸ்தகம் எழுதினவர் அவர். ஹலோ, பைபிளே எழுதுறதுக்கு ஆண்டவர் உபயோகப்படுத்துறாரு, நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா ஒரு மரம் எதனால் அறியப்படும்? கனிகள்னால தான் அறியப்படும். உங்க வீட்டில், உங்க சுற்றத்தில், உங்க வேலை ஸ்தலத்தில் உங்க கனியை வச்சே மற்றவன் சொல்லிடுவான். நீங்க போய் சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்க அல்லலியோ அல்லலியோ அல்லலியாலும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க போய் நின்னாலே சொல்லுவான், ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்ககிட்ட சொல்லலாம், தயவு செஞ்சு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. ஏ, என்ன உனக்கு எப்படி தெரியும் நான் கிறிஸ்தவன்? நீங்க கேட்குற அளவுக்கு அவனே வந்து சொல்லுவான். ஏன்னா உங்களுடைய நடவடிக்கையில் உங்களுடைய கனிகள் மற்றவங்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை வாழத்தான் நம்மளை தேவன் அழைச்சிருக்கிறார். நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, காலேஜுக்கு போகிறீங்க, அங்கே போகிற இடங்களில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? மற்றவர்கள் மாதிரி இருக்கிறீங்களா? இங்கே வீட்டில் எல்லோரும் இருக்கும்போது சட்டை கிட்ட போட்டு போகிறது, அங்கே உனக்கு சட்டையை கழட்டிட்டு போகிறத மாதிரி இருக்கீங்களா? நான் லண்டனில் இருக்கிறேன், ஸ்டேஷனு பக்கத்தில் நான் பார்த்துருக்கேன். நம்ம பிள்ளைங்க எல்லாம் சொட்டரு எல்லாம் போட்டு எல்லாம் வருவாங்க, ஸ்டேஷனுக்கு வந்தோடனே எல்லாம் கழட்டிடுவாங்க. ஏன்னா வீட்டுக்கு அந்த மாதிரி, வெளியே இந்த மாதிரி. இப்போ நிறைய பேர் கிறிஸ்தவன் அப்படி தான், சண்டே மட்டும்தான், நம்ம உள்ளுக்குள்ளே வரும்போதான் ஒரே பரிசுத்தம் தான், வியாவியானவர் தான், பாட்டு தான். அந்த சர்ச்சை அப்படி தாண்டின உடனே அவ்வளோதான், பட்டனை ஆஃப் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்த வாரம் தான் ஆன் பண்ணுறது கிறிஸ்டியனுங்கிற பட்டனே. பைபிள் எப்போ வாசிங்க? எப்போயாவது வாசிப்பேன் பிரதர். நான் இந்த ஆஸ்திரேலியாவில் வந்ததுக்கப்புறம் தான் கேட்டேன். நாங்கள் வந்து இப்போ காலையில் டெய்லி இந்த ஒருத்தர் வந்து ஒரு பிரசங்கம் அனுப்புகிறாரு, ஒரு நிமிஷம் பிரசங்கம், ரெண்டு நிமிஷம், அதில் ஒரு வசனம் சொல்கிறாரு, அது ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்கிறார், அதை கேட்டுட்டு நாங்கள் வேலைக்கு போயிடுவோம். ஹலோ, எப்படிங்க இப்படி எங்கெங்க போட்டிருக்கு? உங்கள் பைபிள் எங்கே போட்டிருக்கு? உங்களுக்கு தெரியாதுனே, நான் 5 மணிக்கு எந்திரிச்சு 4:30 எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி 6:30 நான் வேலைக்கு போகணும். அதுக்கப்புறம் என் மனுஷி எந்திரிச்சு பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு அவள் வேலைக்கு போகணும். அதுக்கப்புறம் நான் ஏழியாக வந்து பிள்ளைங்களை பிக்கப் பண்ணிட்டு வந்து இது பண்ணணும், வந்து இதை செய்யணும், அதை செய்யணும், வீட்டை கூட்டணும், கழுவணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், நேரமே இல்லை. யாருக்காக ஓடுறீங்க? ஆண்டவர் சொல்கிற காரியங்களை கேட்டு செய்கிறவங்களா இருக்கீங்களா? உழைக்கணும் இல்லைன்னு சொல்லலை, கண்டிப்பாக உழைக்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியங்களை செய்கிறவங்களா இருக்கும்போது ஆண்டவர் தன் கிருபையினால் வழி நடத்துவார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? யோ மத்தேயு 6:25-33 நீ நாளைய குறித்து கவலைப்படாத. நாங்கள் அதுதான் பாஸ் கவலைப்படுவோம். ஏன்னா வசனம் சொல்லுதுல, நாளைய குறித்து கவலைப்படாதுன்னு. எங்கள் கவலைப்படுறோம் நாளைய குறித்து தான். எதை உடுத்துவோம் எதை உண்போம் என்று கவலைப்படாதே. வானத்தை பாரு, ஆகாயத்து பறவையை பாரு, புல்லை பாரு, இதை காட்டில் நீ விசேஷித்தவன் இல்லையா? அதனால் முதலாவது என்னையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு, இவைகளெல்லாம் நாங்கள் மீதியெல்லாம் தேடுவோம், தேவனை கூட சேர்த்துக்கிறோம். பாஸ்டர் சாலமோனை குறித்து நிகமாயா இஸ்ரவேல் தேச மக்கள் சிறையிருப்புல போய் திரும்ப வந்து தேவாலயம் எடுத்து கட்டும்போது எஸ்ரா நிகமாயா வரும்போது நிகமாயா அங்கே உள்ள ஆசாரிகள் கெட்டு போனதை வச்சு ஒரு காரியம் சொல்றார். நிகமாயா புஸ்தகம் 13வது அதிகாரம், நிகேமியா
25-26 நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13 25-26 பாருங்க. அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்களில் சிலரை அடித்து மயிரை பீய்த்து நீங்கள் உங்கள் குமாரத்தைகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்தைகளில் ஒருவரையும் உங்கள் குமாரருக்காகிலும் உங்களுக்காகிலும் கொல்லாமலும் இருக்க வேண்டும் என்று எல்லாமே இருக்க வேண்டும். ஏதா உபாகமத்துல சொன்னதை மறுபடியும் அங்கு உள்ள ஆசாரியர்களுக்கு சொல்லிவிட்டு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் பாருங்க 26 இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா. எதனால சாலமோனை எப்படி ரிமெம்பர் பண்றாங்க பாருங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். சாலமோன் ராஜா கட்டின கட்டடத்தை அன்னைக்கு பாராட்டினாங்க. ரெண்டு ஸ்திரீகள் பிள்ளையை கொண்டு வரும்போது ஐயோ எவ்வளவு ஞானமா பதில் சொன்னான்னு அன்னைக்கு சொன்னாங்க. எவ்வளவு அருமையா கட்டடம் கட்டினா, எவ்வளவு அருமையா மாளிகை கட்டினா, எவ்வளவு அருமையா கோபுரம் கட்டினா, எவ்வளவு அருமையா ஆட்சி செய்தான், எவ்வளவு செல்வந்தனா இருந்தான் எல்லாரும் அப்ப பேசினாங்க. சரித்திரம் கடந்ததுக்கு அப்புறம் சரித்திரத்தில் அவனை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லி எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க ஆண்டவர். என்ன செஞ்சான்? பாவம் செய்தான். நீ நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, சாலமோன் செய்த பாவம் அவனை மாத்திரமல்ல இஸ்ரவேல் தேசத்தையே அழிவின் பாதைக்கு கொண்டு போனது. இஸ்ரவேல் தேசத்தையே சாலமோன் ராஜா கல்யாணம் கட்டி வேறு வேறு அந்நிய தெய்வங்களை கொண்டு வர்ற வரைக்கும் இஸ்ரவேல்ல சிலை வழிபாடு கிடையாது. இஸ்ரவேல் தேச மக்களை சிலை வழிபாடுக்குள்ள கொண்டு போனதே சாலமன். ஆண்டவர் அதான் எழுதி வைக்கிறார். நம்ம எபிரேயர் 11 தான் எல்லாரும் தெரிஞ்ச அதிகாரம், விசுவாச வீரர்களின் அதிகாரம். அதுல சாலமன் பெயர் கிடையாது. புஸ்தகம் எழுதின சாலமன் கிடையாது. நீதிமொழிகள் எழுதின போ சாலமன் கிடையாது. பிரசங்கியின் புஸ்தகம் எழுதின சாலமன் கிடையாது. உன்னத பாட்டு எழுதின சாலமன் பெயர் கிடையாது. சாலமன்ல பரலோகத்தில் பார்ப்போமா எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் முடிச்சது அப்படிதான் முடிச்சாரு. யாரு? 2 தரிசனமாகி வாசிச்சோம் இல்லையா, ஒன்ராஜாக்கள் புஸ்தகம் 9:8-9 வாசிச்சோம். 2 தரிசனமாயும் நீ கட என்னுடைய கற்பனையில கை கொள்ளுன்னு சொல்லி சொல்லியும் கேட்காம இப்படி பண்ணுனா அப்படின்னு அவனை பத்தி ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. பின்னாடி ஏறக்குறைய ஒரு 450 அப்புறம் அவனை குறிச்சு எழுதும் போது ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இஸ்ரவேல்ல பாவம் பண்ண தாளமனம் ஞாபகம் இருக்குதா? இஸ்ரவேல பாவத்துக்குள்ள வழி நடத்தின சாலமனம் ஞாபகம் இருக்கான். உங்களை எப்படி ரிமம்பர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை குறித்து இன்னைக்கு ஒரு வசனம் எழுதுனா எப்படி எழுதணும்? இல்லை உங்களை குறித்து இன்னொரு 500 கழித்து ஒருத்தங்க எழுதுனா எப்படி எழுதணும்? அபிஷேகம் வேணும், அபிஷேகம் வேணும் அப்படின்னு கேட்குறீங்களே, உங்களுக்கு இப்படி பாவத்தை வெறுக்கக்கூடிய தன்மை இருக்கா? பாவத்தை வெறுக்கக்கூடிய தன்மை இருக்கா? ஆண்டவர் சொன்னார், என்னுடைய போஜனமே அவருடைய சித்தம் செய்வது. யோவான் 4 தெளிவாக சொன்னார். என்ன என் போஜனம்? என்ன அவருடைய சித்தம் செய்வது? என்னுடைய ஆகாரம், என்னுடைய ஆகாரமே அவர் சொல்றத செய்யறது. நம்ம அப்படி வாழ்றோமா? அதனால தான் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லும்போது எல்லாரை காட்டிலும் அவர் மேல் ஆனந்த தைலத்தால் அபிஷேகித்தார்னு இருக்கு. இன்னைக்கு நமக்கு ஆனந்த தைல அபிஷேகம் வேணும். அந்த ஆனந்த தைல அபிஷேகம் பண்ணுவதற்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் பாவத்தை வெறுத்தார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்க பாவத்தை வெறுக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்களா? முதல்ல இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எது பாவம்? அப்படிப்பட்ட பாவத்தை வெறுக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்களா?
ஒரே ஒரு பாவம் காட்டுறேன், நிறைய காட்டினா பயந்துருவீங்க. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம். இந்த புதிய ஏற்பாட்டில் நமக்கு எழுதி வச்சிருக்கு இந்த வாணி. ஆறாவது வசனம் வாசிங்க. அவர்கள் இச்சித்தது போல, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு, பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது, நமக்கு உதாரணங்களாக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 9வது 10வது வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 9:10. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பார்க்காதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து என்ன பண்ணாங்க? என்னது முறுமுறுத்து? சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். பெரிய பிரசங்கம் எல்லாம் வேணாங்க. முறுமுறுத்தேன்னா சங்காரக்காரனை வச்சு உன்னை அறுத்துருவேங்கிறார். இது பழைய ஏற்பாடு இல்லை, புதிய ஏற்பாடு. 1 கொரிந்தியர் எந்த ஏற்பாட்டில் இருக்கு? சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஆவிக்குரிய அபிஷேகம் எல்லாம் அந்த அபிஷேகம் சொல்கிற எல்லாமே 12வது அதிகாரம் 14வது அதிகாரம் தான் அதில், சரியா? அதுக்கு முந்தின அதிகாரத்தில் தான் இது எழுதி வச்சிருக்கிறார். என்ன, முதல்ல நீ முறுமுறுக்காம இரு. முறுமுறுத்தேன்னா அந்த காலத்தில் அறுத்தது போல நீயும் அறுக்கப்பட்டு போருவேன்னு. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் முறுமுறுக்கிறதே இல்லை பிரதர்? முதல்ல நம்ம வீட்டில் இருந்து ஆரம்பிப்போம். பிள்ளைகிட்ட ஏதாவது சொல்ல முடியுதா? நம்ம பிள்ளைங்கிட்ட ஏதாவது சொல்ல முடியுதா? சொன்னால் என்ன சொல்கிறான்? ஒய். எதை கேட்டாலும் ஒய் கேட்குறான். சரி, அதுக்கு பதில் சொன்னால் பதில் சொல்லும்போதே ஐனோ. ஏதாவது உங்ககிட்ட சொல்ல முடியுதா தங்கச்சி? சொல்ல முடியுதா தம்பி? எது சொன்னாலும் ஐனோ. வாட் யூ நோ? வாயத்தான் ஐ நோ வாட் யூ ஆர் கோயிங் டு சே. ஏதாவது சொன்னா இட்ஸ் நாட் ஃபேர். எது? அதுக்கு பேர் தாமா முறுமுறுப்பு. குழந்தைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லாவற்றிலும் அது அந்த காலத்தில் எழுதியிருக்கு. கீழ்படின்னு சொல்றதெல்லாம் யோசிச்சு பாருங்க. கணவன் மனைவி, அடுத்து பிள்ளையை விட்டுருங்க, அடுத்து கணவன் மனைவிக்கு வாங்க. மனைவி எல்லாம் என்ன சொல்றாங்க? என் புருஷன் அந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த மனுஷன் இப்படித்தான் எங்கேயாவது போய் வாயை கொடுத்துட்டு என்னத்தையாவது பிரச்சனையை பண்ணிட்டு வந்துடுவார் பாஸ்டர். கணவன்கிட்ட பேசுங்க, என் மனுஷிக்கு ஒன்றுமே தெரியாது. அவள் லூசு பாஸ்டர், அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. அவளுக்கு ஒரு ஞானமும் கிடையாது. சும்மா பைபிள் பிரேயர்னு வா. அவளுக்கு வேற ஒண்ணுமே வரலாம். நீங்க 4 மணிக்கு ஆராதனை வச்சிருக்கீங்க பாஸ்டர், வரலாம். பக்கத்துலதான் வீடு, 10 நிமிஷம்தான். ஆனா 4:30 கொஞ்சம் நான் சண்டே மத்தியானம் பிள்ளை லேசா தூங்கும் பாருங்க. இல்ல நானும் மத்தியானம் லேசா அசந்துருவேன் கண்ணை. அந்த ஒரு நாள் தானே எனக்கு ஃப்ரீயா இருக்கு. நானும் வேலை உழைக்கிறேன் 2 வேலை 3 வேலைன்னு உழைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா எப்படி வர்றது? சரி, வர முடியலையா, பரவாயில்ல, சனிக்கிழமை உபவாச ஜபத்துக்கு வா. சனிக்கிழமை ஓவர் டைம் பார்த்தா தான் டபுள் சம்பளம், அதனால அதுக்கு போகிறேன். சரி, வெள்ளிக்கிழமை வீட்டு கூட்டம் வச்சுருக்கவா. நான் வீட்டுக்கு வர்றதுக்கு 1:30 ஆயிரும். இல்லைப்பா, 8 மணிக்கு தான். இல்லை, அதுக்கப்புறம் நான் வந்து சமைச்சு சாப்பிட்டேன்னா எனக்கு அப்படியே தூங்கிடுவேன். சரி பரவாயில்ல, உன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் புதன்கிழமை கூட்டம் வச்சுருக்கோம், அவங்களுக்கு எனக்கு ஆகாது. யாரு முட்டிதே முழங்கால் பண்ணா? நீ தான்.
ஆண்டவரே உமக்காக எல்லாத்தையும் செய்வேன், ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தா ஒரே கை தூக்குதான், ஆராதனை தான், உம் சத்தம் கேட்டிடவே உம் சத்தம் செய்திடவே பாட்டு மட்டும் நல்லா பாடிட்டு போயிடுறது, அதுக்கடுத்து கிறிஸ்துமஸுக்கு தான் வர்றது. நிறைய பேர் பாருங்க, யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஒரு சபை கூடி வருதல நீ விட்டு விடாதன்னு சொல்றாரு, எல்லாம் சொல்றாரு, எல்லாம் கேட்போம், எல்லாம் சொல்றோம், சாலமன் மாதிரி தான். நல்லா தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க, ஆண்டவருடைய காரியத்துக்கு நம்ம முதல் இடம் கொடுக்கிறோமா, எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம்? லூக்கா 9வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ முதல்ல ஆண்டவரோட சீஷனா இருக்கணும்னா என்ன செய்யணும்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ என்னை பின்பற்றி வர வேண்டும் என்றால் முதல்ல என்ன பண்ணணும்? ஒருவன் தன்னைத்தானே இங்கதாங்க பிரச்சனை. நம்மளை எங்க வெறுக்க முடியுது? உங்க சூப்பர் மார்க்கெட்ல போனீங்கன்னா, இந்த ஐல் 2-3 ஐல்ல போனீங்கன்னா உங்களை வெறுக்கிற பொருட்கள் ஏராளம் இருக்கு. எது? நீங்க வெறுக்கிற பொருட்கள் என்ன? ஃபேஸ் கிரீம், ஹேண்ட் கிரீம், ஃபவுண்டேஷன், அப்புறம் அதுக்கு மேல கேட்ட கட்டடம், இது கிரீமு, லிப்ஸ்டிக்கு, இது எல்லாம் எத்தனை ஐல் நடந்துகிட்டே இருந்தா காலே வலிச்சிரும், அவ்வளோ பிராண்டு, அவ்வளோ இது பூரா எல்லாம் அழகழகா மாடல் படத்தை வேற போட்டு அது போட்டோஷாப் பண்ணி வேற போட்டு வச்சிடறான். நம்ம கலர் நம்ம இந்த மாதிரி தான் விற்கிறது இல்லை, நம்ம அதை மாதிரி மாறணும்னு பாக்குறது. இப்படி தடவுறது, இங்க தடவுறது, அங்க தடவுறது, என்னத்தையாவது மாத்தி அதை மாதிரி பார்க்கணும். ஏன்னா நம்ம நம்மளை வெறுக்கிறவங்க இல்ல. நீங்க யாராவது உங்களை வெறுத்திருக்கீங்களா? கண்ணாடியில பார்த்து ஐ ஹேட் யூ, நான் உன்னை வெறுக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்ல முடியுதா? சொல்லுங்களேன். எவன் ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன அனுதினமும் என்னை பின்பற்றி வர கடவன். சாலமன் ராஜா, நான் எதுக்கு சாலமன் எடுக்கிறேன்னா, பெரிய ஞானவான், நல்ல புரிஞ்சு சொல்லுங்க, நல்ல புத்திசாலி. அந்த புத்திசாலிக்கே இவ்வளவு பிரச்சனைனா நம்மள மாதிரி அரவை காட்டுக்கு எவ்வளவு பிரச்சனை? யோசிச்சு பாருங்க, ரொம்ப பிரச்சனை. நம்ம நம்மளை வெறுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். நான் ஜோக்கா சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்றேன், இந்த கிரீம் விற்கிறது ஒரே கம்பெனி தான். உங்களுக்கு பூரா ஒயிட்னிங் கிரீம் விற்கிறான், அந்த வெள்ளக்காரங்களுக்கு பூரா டேனிங் கிரீம் விற்கிறான், ரெண்டும் ஒரே கம்பெனி தான். ஏன்னா உன்னைய பார்த்து நீ அவனை மாதிரி மாறுன்னு சொல்றான், அவங்களுக்கு உன்னைய மாதிரி மாறுன்னு சொல்லி கிரீம் விற்கிறான். யாரை ஒழுங்கா இருக்க விடுறது கிடையாது. அப்ப எப்படி நீங்க உங்களை நீங்களே வெறுக்க முடியும்? நம்ம நம்ம செய்யற காரியம் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. நான் ஒரு சகோதரன் கூட ஒரு கடைக்கு போயிருந்தேன், ஒருத்தர் அமெரிக்கா போயிருக்கும்போது, அவர் இலங்கையிலிருந்து வந்திருந்தவர். அப்ப நாங்க போனோம், ஒரு கடையில நல்ல சேல் போட்டிருந்து எல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்டு வாங்கன்னு, அவர் எல்லாம் எடுத்துட்டு கடைசியில் வாங்க மாட்டேன்ட்டார். என்னன்னா, இந்த சட்டையில் இங்க சின்னம் போடல பாஸ்டர், அடை அதே பிராண்டு தானே, ஆனா சின்னம் போடல இல்ல, யாருக்கு தெரியாது இல்ல. எப்படி நான் என்ன பிராண்டு போட்டிருக்கேன்னு யாருக்கு தெரியாது இல்ல, சின்னம் இல்ல இல்ல, அதனால வாங்க மாட்டேன்ட்டார். யோசிச்சு பாருங்களேன், நம்ம பசங்களுக்கு பிள்ளைகளுக்கு நம்மளும் விடுறது இல்ல. அவன் நைக்கி இல்ல ஏர் இப்படி ஏதாவது போட்டிருந்தா தான் வாங்குறான், நம்மளும் விடுறது கிடையாது. டேய், நீ எது போட்டாலும் நீ ஃபேஷனா இருக்குண்டான்னு வாங்கி கொடுக்கறதும் கிடையாது. அவன் அந்த பிராண்டு தான் பாஸ்டர் போடுவான், இதை பெருமையா வேற சொல்றது, என் பிள்ளை இதைத்தான் போடுவான். யோசிச்சு பாருங்க, நம்ம நம்மளை வெறுக்கிறதே கிடையாது. நம்ம என்னன்னா, நம்மளை பிரியப்படுத்துற காரியம் தான் செய்யறோம். சபைக்கு வந்தாலும் எனக்கு என்ன கிடைக்கும் தான் பாக்குறமே ஒளிய, நான் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கேனா, ஆண்டவரை மகிமைப்படுத்த வந்திருக்கேனான்னு பாக்குறது கிடையாது. எனக்கு பிடிச்சிருந்தா இருப்பேன், இல்லைனா போயிடுவேன், அவ்வளவுதான். கடினமான வார்த்தை சொன்னா நான் போயிருவேன். நீ வரையில ஆசீர்வாதமா இருப்ப, போகையில் ஆசீர்வாதமா இருப்ப, அதை சொல்லுங்க, வர்றேன் நான்.
கர்த்தர் உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அதுக்கு வர்றேன் நான். இன்னொருத்தர் வர்றார், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அடுத்த முறை வரும்போது நீங்கள் அளவில்லாமல் வானத்தை திறந்து பலகணிய உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னா, அல்லேலூயா, அந்த கூட்டத்துக்கு நாங்கள் வர்றோம், காணிக்க கொடுக்குறோம். என்ன ஒரு பாருங்க மக்களோட எண்ணம். கிறிஸ்தவன் சொல்றோம், வேத வசனத்தை வாசிக்கிறோம், நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றோமா? தன்னைத்தானே வெறுத்து அவரை பின்பற்றி வருவதற்கு நான் என்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு சுமக்கணும். என் சிலுவை என்ன? என் சித்தம் செய்யாம அவர் சித்தம் செய்யறது தான் எனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை. ஏன்னா இங்க சாலமோனுடைய அடிப்படை எங்க தப்பா போச்சு? ஆண்டவருக்கு ஆலயம் கட்டினா தனக்கு கட்டும்போது ஆண்டவரை காட்டிலும் அதிகமாக 2 மடங்கு செலவு செய்யறான். ஷீபா வர்றா, ராணி பார்த்து அவ கட்டடத்தெல்லாம் இல்ல, வேலைக்காரன் போட்டிருக்க துணிய பார்த்தே அவ அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, பயந்து போறான். எப்படி பரிமாறுற வேலைக்காரன் போட்டிருக்க துணி உடுப்பை பார்த்துட்டே இவ எப்பா இப்படி ஒரு செல்வமா அப்படின்னா, அப்ப எந்த செல்வ செழிப்புல இருந்திருக்கான் பாருங்க. அப்ப என்ன ஆயிருது? ஆண்டவரை பிரியப்படுத்துவது போய் எங்க வந்துடுறோம்? நம்மளை பிரியப்படுத்துறது. சாலமனுடைய பிரச்சனை அதுதான். அவன் தன்னை பிரியப்படுத்த ஆரம்பிச்ச உடனே என்ன பண்றான்? தவறி போயிடுறான். அதே 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்தில் முதல் வசனம் வாசிங்களேன். அதாவது இந்த வசனமெல்லாம் வாசிக்கும் போது நமக்கு உண்டுக்குள்ள ஒரே பெரிய தாக்கம் வரணும். வாசிங்க. சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் the desires of his heart. எப்படி தான் வேணும்னு நினைச்ச எல்லா காரியத்தையும் யோசிச்சு பாருங்களேன். ஐயா, எனக்கு வேணும்ன்றது ஒன்று, நான் என்னுடைய தேவைகள் என்பது ஒன்று, நான் விருப்பப்படுறதுங்கிறது இன்னொன்னு. இவனுக்கு என்னன்னா அவனுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்ச பின்பு கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல 2வது தரமும் அவனுக்கு தரிசனமானார். பாருங்க, ஆண்டவர் முதல் முறை அவனுக்கு தரிசனமானது போல 2வது முறையும் அவனுக்கு தரிசனமாகிறார். நல்லா கவனிங்க, தயவு செஞ்சு. அதாவது தன் இருதயத்தில் தோன்றின எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டான். செஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் மறுபடியும் தரிசனமாகி சொல்றாரு, மகனே வாசிய, கர்த்தர் அவனை நோக்கி நீ என் சமூகத்தில் செய்த உன்னுடைய விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து. இங்கதான் கண்டிஷன் கொடுக்கிறார். ஏ, என் கண்ணும் என் இருதயமும் நீ கட்டின ஆலயத்தில் இருக்கும். நான் என்னன்னைக்கு இது மேல இருப்பேன். ஆனா என்ன இப்ப கண்டிஷன் சொல்றாரு? என்ன சொல்றாரு? நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து. எல்லாவற்றையும் செய்து. இந்த நம்ம கிறிஸ்டியானிட்டியில இதுதான் நம்ம பண்றது இல்ல. நமக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் கீழ்ப்படிவோம், மீதியை விட்டுருவோம், அப்படியே ஸ்கிப் பண்ணி அடுத்ததுக்கு போயிருது. அடுத்த வசனம் இது நமக்கு இல்லை. கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து. என் கட்டளைகளை மிச்சர், அந்த ஒரு அல்வா வாங்கி சாப்பிட்டா கொஞ்சம் கொசுறு மிச்சரும் கொடுப்பான், அதையும் சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடிச்சா எப்படி இருக்கும்? இங்க வந்து இந்த குளிர்ல யார்கிட்ட பார்க்க முடியுது, யார்கிட்ட பேச முடியுது? ஒருத்தருக்கு நேரம் இல்லைன்னா தனியா இருக்கிறேன், அதுவும் ஒரு முறுப்பு தான்.
யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு காரியங்கள்ல நம்மள அறியாம நம்ம முறுமுறுக்கிறோம் தெரியுமா? எவ்வளவு காரியம் தெரியுமா? பிராக்டிக்கலா திங்க் பண்ணுங்களேன், நீங்க இன்னைக்கு எவ்வளவு முறுமுறுத்தீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். சாப்பாடு சாப்பிடும் போது உப்பு இல்ல, உரப்பு இல்ல, சமீபத்தில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நான் கவுன்சிலிங் பண்ணேன். என்ன பிரச்சனைன்னா, காஃபி அடித்து கொடுக்கும்போது காஃபியில் நுரை இல்லாமல் கொடுத்துட்றான்னு சொல்லி அவனுக்கும் அவன் புருஷனுக்கும் சண்டை. என்னத்தை சொல்கிறது, நான் யோசிச்சு பாருங்க என்னடான்னு கேட்டால் நுரை இல்லை காஃபியில். எதுக்கெல்லாம் அதான் யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் நம்ம எவ்வளோ சிரிக்கிறோம், நம்ம இதுகளுக்கெல்லாம் யாராவது சண்டை விடுவாங்களான்னு தோணுதில்ல. நீங்கள் சண்டை போட்டது எதுன்னு சொல்லுங்களேன், இதை விட கேவலமாக இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், தேவையே இல்லாத ஒரு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத சின்ன சின்ன காரியங்களை நம்ம முறுமுறுக்கிறோம். அது பாவம், அது பாவம். அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? தேவ நீதியை விரும்புகிறவர்களாய், நம்மை காண்பவர்கள் கிறிஸ்துவை காணக்கூடியதாய், நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய நடவடிக்கை எல்லாமே கிறிஸ்துவை காட்டக்கூடியதாய் இருக்கும்போது நம்ம கிறிஸ்துவை போல வாழ்வோம். அப்பொழுது நம்ம வந்து என்ன, நீதியை விரும்பி பாவத்தை வெறுக்க ஆரம்பிப்போம். எப்போ பாவத்தை வெறுக்க ஆரம்பிப்போம், ஆண்டவர்கிட்ட பக்கத்தில் வர 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 நீதியை விரும்ப விரும்ப விரும்ப, தேவனை விரும்ப விரும்ப, தேவன் எதையெல்லாம் வெறுக்கிறாரோ அதையெல்லாம் வெறுத்து வெறுத்து வெறுக்க வெறுக்க அவர் அந்த உங்களையும் என்னையும் அந்த ஆனந்த தைலத்தால் அபிஷேகித்து நம்ம அவர் ஒரு நித்திய வழியில் வழி நடத்துவார். அதற்கு தேவை நம்ம முழு இருதயத்தோட, ஆண்டவரே நான் உம்மை விரும்புகிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம் ஒருவருக்கு மட்டுமே ஆராதனை செலுத்துவேன், வேற எதுக்குமே இல்லை. இந்த நாளிலிருந்து நான் முறுமுறுக்காம எல்லா பாவத்தையும் வெறுக்கக்கூடியதா, பாவத்தை பாவம் என்று சொல்லி நான் வெறுத்து உம்மை விரும்பி உமக்கென்று வாழ்வேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் ஆனந்த தைலத்தால் அபிஷேகிப்பார். நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா?